ஹலோ குட்டீஸ் நாம இன்னைக்கு வகுப்பு மூன்று பருவம் இரண்டு தமிழ் இதுல நாம பார்க்க போற பாடம் உண்மையே உயர்வு இந்த பாடத்தோட தலைப்பு நல்லா கவனிங்க உண்மையே உயர்வு இதுல என்ன பார்க்க போறோம்னா பாடம் கிடையாது ஒரு கதை அந்த கதையை பாடல் வடிவுல பார்க்க போறோம் பாக்கலாமா உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது அப்போ இந்த பாடத்துல நாம எதை விலங்கை பத்தி படிக்கிறோம் கழுதை ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது உப்பு மூட்டை சுமந்துதான் உப்ப வந்து மூட்டையா கட்டி சுமந்துக்கிட்டு ஒரு கழுதை ஒண்ணு வந்தது அந்த கழுதைய வந்து ஓட்டிக்கிட்டு போறாரு யாரு அதோடைய முதலாளி அப்போ அது குழுக்க வந்து ஒரு ஓடை இருக்கு அந்த ஓடைய கடக்கணும் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போகணும் அதே மாதிரி அந்த ஓடையை கடக்கும் போது அந்த கழுத மேல இருந்த மூட்டை உப்பு மூட்டை தண்ணி அந்த ஓடை தண்ணீர்ல விழுந்துருச்சு உப்பு நீரில் கரைந்தது எடை குறைந்து போனது நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உப்பு என்ன ஆயிடுச்சு நீர்ல கரைந்து போயிடுச்சு எடை அதனால குறைஞ்சிடுச்சு அப்படி எடை குறைந்தது அது கழுதை முதுகுல ஏத்தனோடனே என்ன ஆயிருக்கும் அந்த குறைவான எடை ஏற்கனவே சுமந்து வந்ததை விடவே இப்ப குறைவா இருந்திருக்கும் உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார் உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது உரிமையாளர் என்ன பண்ணாரு அந்த கழுதையை வேகமா ஓட்டும் போது அந்த உப்போட எடை ரொம்ப குறைஞ்ச போயிடுச்சு இல்லையா அதனால கழுதைக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு நாள்தோறும் உப்பு முட்டையை கழுதை மீது ஏற்றினார் ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடம் ஒரு தடவை என்ன ஆச்சு தெரியாம விழுந்துருச்சு ஆனா உப்போட weight குறைஞ்சிச்சு எடை அதை கண்டுபிடிச்சிருச்சதுனால ஒரு ஒரு தடவை அந்த உப்பு மூட்டையை தூக்கிட்டு வரும்போதும் வந்த உடனே அதுவே என்ன பண்ணிடுது அசைத்து கீழே தள்ளிடுது அதனால அதோட எடை குறைந்து போகுது இது எத்தனை நாளைக்கு பண்ணிச்சு ஆஹ் பாருங்க எடையும் குறைந்து போய்விடும் கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும் புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார் இத தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய அந்த கழுதையோட முதலாளி என்ன பண்ணாரு ஓஹோ இது வேணும்னே செய்து அப்போ இதுக்கு நாம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் என்ன பண்ணாரு அடுத்த நாள் பஞ்சு மூட்டைய ஏத்தி அது கழுதை மேல வச்சாரு ஓடைக்குள்ளே வந்ததும் அந்த தண்ணில இறங்கி வரும்போது கழுதை எப்பயும் செய்யற மாதிரி என்ன பண்ணிருக்கு அந்த மூட்டைய அசைத்து கீழே தள்ளியது எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது உப்பு எப்படி கரைஞ்சு போய் எடை குறைஞ்சிச்சோ அதே மாதிரி இதுவும் எடை குறையும் பார்த்தது ஆனா பஞ்சு என்ன பண்ணும் தண்ணில போன உடனே தண்ணிய பூரா இழுத்துக்கும் இல்லையா அப்போ நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார் எடை அதிகமாயிடுச்சுல்ல கனத்த மூட்டை அழுத்தவே கனத்த மூட்டைன்னா ரொம்ப அதிக எடையா இருக்கிற மூட்டை என்ன பண்ணுச்சு அந்த கழுதைய நகர முடியாம அழுத்துது கழுதை வருந்தி அழுதது உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயரை தந்திடும் எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே அப்ப என்ன சொல்றாங்க இந்த கதை பாடல்ல இருந்து நாம உண்மையா உழைக்கணும் யாரையும் ஏமாத்த கூடாது அப்படி செஞ்சோன்னா நமக்கு அது வாழ்வுல உயர்வை தந்திடும் இந்த மாதிரி ஏமாத்தி ஏய்த்து பிழைக்கணா ஏமாற்றி ஏமாற்றி நாம பிழைச்சோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே வெற்றி கிடைக்காது ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும் பிறரை ஏமாற்றி நாம வாழ்தல் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி கருத்து சரியா குழந்தைகளே இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா இந்த பாடல் பாருங்க இதற்கான பயிற்சிகளையும் பார்ப்போம் சரியான விடையை தெரிவு செய்வோமா சுமந்து இச்சொல்லின் பொருள் என்னது சுமந்து தாங்கி வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்னா என்னது எதிர்பதம் நினைத்தது மறந்தது அடுத்தது பாருங்க இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா வந்தது விழுந்தது ஒரே ஓசையில முடியணும் விழு வந்தது தது விழுந்தது ததுன்னு முடிஞ்சிருக்க மாதிரி பாடலை பாத்துட்டு அந்த பாடல்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க ஆஹ் கட்டினார் ஏற்றினார் நார்ல முடியுது பாத்தீங்களா அடுத்தது பாருங்க சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்கு அவங்களே வட்டத்துல எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அதை சேர்த்து எழுத வேண்டியதுதான் எழுதினா என்னென்ன வருது கூடை தடை உடை ஓடை கடை எடை இதான் வருது சரியா குழந்தைகளே பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாம் என்னென்ன படங்கள் கொடுத்துருக்கு பாருங்க புன்னகை சிரிக்கிற படம் கொடுத்துருக்கு அடுத்தது அழுகை அழுகுற படமும் கொடுத்துருக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பயம் பயந்து போய் பார்க்கறது அடுத்தது கவலை சிந்தனை சினம் கோபம் இந்த குறியீடுகள் எல்லாத்தையும் நாம இந்த பயிற்சியில எழுதிடலாம் சரி குழந்தைகளே மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்